முடியலையே, வயிறு பசிக்குது பயங்கரமா. இதுக்கு மேலே சாப்பிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். முடியாது அப்பாசாமி. ஆ, வரிசையாக மூணு கடை இருக்கு. அந்த மூணு கடையும் இன்னைக்கு நம்ம காலி பண்ணிடணும். கொடூர பசியாக இருக்கு. ஆ, ஹாட் டாக் நல்லா சுட சுட இருக்கு. இதை சாப்பிட்டப்படாதான் நம்ம பசி தீரும் நினைக்கிறேன். வாங்க வாழ்க்கு சார், நல்லா சுட சுட நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், நல்லா டேஸ்டியா இருக்கும். எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க சார். 100 ரூபீஸ் ஒன்லி. 100 ரூபீஸா? சரி, சாப்பிட்டு கொடுத்துட்ற தம்பி, பசிக்குது. டேஸ்ட் 2 3. ஆஹா, என்ன டேஸ்ட்! 4. ஆ, அருமையான டேஸ்ட் தம்பி. ஓகே, எனக்கு இப்ப ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. ஜூஸு? ஐயோ கலவே, என்னப்பா வச்சிருக்க? கலர் கலரா ஜூஸ் வச்சிருக்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எடுத்து குடிச்சுக்குவா. தம்பி பேராண்டி, எல்லாம் கீரை சூப்பு தம்பி, எடுத்து குடிச்சுக்கோ. இத நல்லா குடிச்சா நல்லா பொசிட்டிவ் ஆயிடுவேன். எது வேணுமோ குடிப்பா. ஓ பாட்டி, இதெல்லாம் கீரை சூப்பா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல இந்த பச்சை கலர்ல இருக்க, அது எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்ல கலர் நல்லா இருக்கு, எப்படி இருக்கோ டேஸ்ட் தெரியல. ஐயா பாட்டி, என்ன இப்படி கசக்குது? ஐயா, நீ குடிச்சது பாவக்காய் சூப்புப்பா. அந்த ரெட்டு கலர் டப்பா இருக்கு பாரு, அதை ட்ரை பண்ணி பாரு. இந்த ஜூஸா? சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏ பாட்டி, என்ன கலரி கொடுத்த? இது புளிக்குது. இது என்ன ஜூஸ்? இது ட்ரை பண்ணி பாக்குறேன். மயக்க வருது. பழவி என்ன கதை கலந்த இதுல? எங்க பிளான்ல வந்து விஷமா சிக்கிக்கிட்டியா? நீ குடிச்சிருக்கிறது ஒரு பாம்போட விஷம். அந்த விஷத்தை குடிச்ச நீ ஓ சக்தியில ஒன்ன விட்டு போயிடும். எங்க பிளான் சக்சஸ்? என்னடா வயித்து வலிக்குதா? அப்படிதான் வலிக்கும். நீ குடிச்ச விஷம் சாதாரண விஷம் இல்ல, அது பாம்போட விஷம். அதை குடிச்சவனுக்கு அவனோட சக்தி எல்லாம் போய் சாதாரண மனிதன் ஆயிடுவான். இப்போ உன்னோட சக்தி யாகிட்ட. இப்ப நான் தான்டா ஆல்க்கு, நீ வேறு மனுஷன். இதெல்லாம் ஓ வேலை தானா? உனக்கு மரியாதை என்னோட பவரை நான் கொடுத்துடுறான். இப்படிலாம் பண்ணாத. அப்படிதான்டா பண்ணுவேன். இப்ப ஓ பவர் யாகிட்ட. இந்த பவர் எப்படி வேலை செய்து ஓய்கிட்டு ஆரம்பிக்கிற? வாடா. ஆஹா, நல்லா இருக்க, சரியா இருக்கு. என் பவர ஓ பவர சேர்ந்து என் உடம்பு புது விதமா இருக்கு. சாவு, இனிமே நீ ஹல்க்கு இங்க இருக்கவே கூடாது. உன்னை புதுச்சிட உயிரோட. இதுக்கப்புறம் நான் மட்டும்தான். டேய் பிராங்க்ளின், டெய்லி சிக்கன் மட்டன் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப அழுத்து போச்சுடா. வயிறு வேலை சரியில்லை. இனிமே கொஞ்ச நாளைக்கு சீ ஃபுட் சாப்பிடலாம். ஃபிஷ்ஷு, வஞ்சிரம், வவ்வாலு, கொடுவாள் அந்த மாதிரி சாப்பிடுவோம். டேய் சிங்சான், இங்கே யாரோ கடை முன்னாடி படுத்துருக்காங்களா? அதுவும் என்னோட ஜிம்பாடியா இருக்காரு. யார் இவரு? டேய் சிங்சான், இது அல்கு ப்ரோடா. என்னடா அது, சாதாரண மனுஷன் மாதிரி இருக்காரு. அவர் பச்சை கலர்ல இருப்பாரு. என்னாச்சு இவருக்கு? ஐயோ, ஒன்றும் புரியலையே. பேச்சு முச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு. என்ன பண்றதுனே தெரியல. டீ பிராங்க்ளின், இது ஒண்ணு சாராய கடை இல்லையே, மீன் விக்கிற கடை தானே. ஒருவேளை இவர் மட்டமான சர கடைச்சி மட்டையா இருப்பாரோ? ஆனா இவரோட ஸ்கின் கிரீனா தானே இருக்கும், ஏன் சாதாரண மனுஷன் மாதிரி இருக்காரு? அதுதான் எனக்கும் புரியல பிராங்க்ளின். சிங்சன், எனக்கு என்ன தோணுதுன்னா, அயன்மேன் ப்ரோ மேன்ஷன் இருக்குல்ல, அல்கு ப்ரோவை வண்டியில் ஏத்திட்டு அவர் இருக்கிற இடத்துல போய் விட்டுட்டு வந்துடலாம்டா. வா வண்டியில் ஏறு. ஏன்னா என்னாச்சின்னு அவர் ஒருத்தர் தான் கண்டுபிடிக்க முடியும். அவரை போய் பார்ப்போம். ஏ, நான் போகிறது கரெக்டாடா சிங்சான்? ஆ, வாடா வாடா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வா, இன்னும் கொஞ்சம். ஆ, போதும் போதும். ஆ, ஏற்றியாச்சுடா, கிளம்பு போகலாம். டே ஃப்ராங்க்ளின், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடா. இவரை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்கு. நம்ம சிட்டியை காப்பாற்றுறதுக்காக அவெஞ்சர்ஸ் எவ்வளோ போராடுறாங்க, அவருக்கே இந்த நிலமன்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஃபாஸ்ட்டாக போ. டே சிங்சான், நம்ம அயன்மேன் ப்ரோவோட வீட்டுக்கு வந்தாச்சுடா. இந்த வீடு பார்க்கவே அட்டகாசமா இருக்கும் பாரு. என்ன டேய் பிராங்க்ளின், என்னடா கேட்டு தாளாலாம் திறக்குது, வீடே செம்மையா இருக்கு போல இருக்கே. எனக்கு ஒன்னால டவுட்டு, இது என்னடா எல்லாம் ஒயிட் ஒயிட்டா இருக்கு? என்ன பெயிண்ட் வாங்க காசு இல்லைன்னு ஒயிட்டா விட்டாரா?
ஏடா சிங்சான், இப்போ இந்த ஆராய்ச்சி முக்கியமா? நம்ம அல்கு ப்ரோக்கே என்ன ஆச்சுன்னு நான் பதட்டத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. ஏய், அயன்மேன் ப்ரோ இதோ தான்டா இருக்காரு. என்னடா இவ்வளோ பெரிய ரோபோட்டிக்கு ஏதோ வெல்டிங் வச்சுருக்காரு, பார்க்கவே செமையாக இருக்கே. இறங்கடா சிங்சான், என்னன்னு பார்ப்போம். அயன்மேன் ப்ரோ, நான் ஃப்ராங்க்லின் வந்திருக்கேன். நம்ம அல்கு ப்ரோக்கு ஏதோ ஆயிடுச்சு ப்ரோ, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அவரை பார்க்கவே பாவமாக இருக்கு ப்ரோ. என்ன சொல்கிற ஃப்ராங்க்லின், நம்ம அல்குக்கு என்னாச்சு? அவன் ஏன் சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கான்? இவன் பவர்ஸ்லாம் எங்கே போச்சு? இவன் ஏன் இப்படி பேச்சு முடிச்சு கூட இல்லாமல் இருக்கான்? இவருக்கு என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? அயன்மேன் ப்ரோ, அங்கே என்ன நடந்தது நான் சொல்கிறேன் ப்ரோ. நானும் ஃப்ராங்க்லின் சேர்ந்து மீன் வாங்கிறதுக்காக மார்க்கெட் போயிருந்தோமா, அங்கே திடீர்னு அந்த கடைக்கு முன்னாடி படுத்து கிடந்தார் அல்கு ப்ரோ. பேச்சு முடிச்சே இல்லை ப்ரோ. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு ஆனால் தெரியாது. உடனே ஃப்ராங்க்லின் வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலான்னு சொன்னால், அதனால தான் நாங்கள் இங்கே கூட்டின்னு வந்தோம் ப்ரோ. அயன்மேன் ப்ரோ, நம்ம அல்குக்கு ஏன் இது மாதிரி ஆச்சு, என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பீங்க? ஃப்ராங்க்லின், அங்கே ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்குது, நம்ம அல்கை தூக்கி அங்கே படுக்க வச்சேனா என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓ, அப்படி அயன்மேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேனர் மிஷினில் அல்கு ப்ரோவை படுக்க வச்சிட்றேன், நீங்கள் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிங்க. ஆனால் ஒன்று ப்ரோ, இவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஆக்கணும்னு சும்மாவே விடக்கூடாது ப்ரோ. டே சிங்சான், நான் வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி போகிறேன், கரெக்டாக போகிறேன்னா சொல்கிற பார்த்து. சரிடா ஃப்ராங்க்லின், இடிக்காம போடா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா, இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே அயன்மேன் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி அல்கு ப்ரோவை அந்த ஸ்கேனரில் படுக்க வச்சிட்டேன், செக் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே ஃப்ராங்க்லின், நான் போய் என்னோடய ஸ்கேனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹல்க், பயப்படாத ஹல்க், உன்னை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். உனக்கு என்ன நடந்தது நான் கொஞ்ச நேரத்தில் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, டிஎன்ஏ சேஞ்சஸ். ஓ ஷிட், இந்த இந்த வேலையை செஞ்சது யார்? ஓ நோ ஃப்ராங்க்லின், கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ராங்க்லின். நம்ம அல்குக்கு என்ன ஆச்சு, எதனால் இப்படி பேச்சு முச்சு இல்லாமல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அல்கோட உடம்புல கொடிய பாம்போட விஷயம் கலந்துருக்கு, அதனால தான் அவனுக்கு இந்த மயக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சக்தியெல்லாம் இழந்துட்டாரு. அந்த சக்தியெல்லாம் இழந்தது இல்லாமல் அந்த சக்தியை யார் வச்சுருக்கா, யார் இதெல்லாம் பண்ணான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம அல்கை பார்த்துக்கோங்க ஃப்ராங்க்லின் அண்ட் சிங்சான், நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். இப்படி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது, இது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் நம்ம அவெஞ்சர்ஸில் அல்கு மிகப்பெரிய முக்கியமான ஆள், அவரே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அல்கோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது. என்ன இவனா, அபோமினேஷன்! டேய், நம்ம அல்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இவன் தானா? டேய் அபோமினேஷன், மக்களை துன்புறுத்தாடதடா. இந்த மாதிரி பண்ணால் எனக்கு ரொம்ப கோபம் வரும். என் கிட்ட வந்து போதுடா. டேய் அபோமினேஷன், மக்களை ஒன்றும் செய்யாத. பொதுமக்களை அடிக்கிறிய, உனக்கு கேவலமா இல்லை? முடிஞ்ச என்ன அடிடா. ஏய், ஒழுங்கு மாதிரி தான் நில்லு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. ஏய் அபோமினேஷன், இது ரொம்ப தப்பு. அல்கோட பவரை திருடினது பெரிய தப்பு. ஒருங்க மாதிரியா சரண் அடைஞ்சிட்டு என் கூட வந்துரு. என்னைய மறக்கிறியாடா, வா, உன்னை என்ன பண்ணுற பாரு. அயன்மேன், சும்மா விட மாட்டேன்டா, உன்னை இங்கேயே புதைக்க போறேன். நீ என்ன என்ன அடைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்கோட சக்தியும் என் சக்தியும் ஒன்னா கலந்து நான் இன்னும் சக்திசாலி ஆயிட்டேன். யாருக்கிட்டடா உன்னோட சாவு? இன்னைக்கு என்கிட்ட தான்டா அயன்மேன், நான் மிகப்பெரிய சக்திசாலி ஆயிட்டேன். ஏய், என் கோபத்தை தீண்டிட்டு அப்சர்வன், இந்த நாறு நாடா கிழிக்கிறேன்டா. இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே கிடையாது. என்னோட ஒவ்வொரு அட்டாக்கும் உன்ன என்ன இந்த அடி அடிச்ச ஒன்னாவலி. அவனுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப சக்திசாலி ஆயிட்டான். நான் எதிர்பார்த்தத விட அந்த அப்டோமினல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானே, இதை சீக்கிரமாக தடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா இந்த சிட்டி பெரிய ஆபத்தில் மாட்டிக்கும். சிங்சான், ஹல்க், நான் வந்துட்டேன். உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா ஹல்க்? நீ இப்போ சரியா? அங்கே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. உன்னோட சக்தியும் அந்த அப்டோமினல் சக்தி ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டான். அவனை என்னால் ஜெயிக்க முடியல. ஓ அயன்மேன், அந்த அப்டோமினல் அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டான், எனக்கும் தெரியும். என்னால் முடியல, ரொம்ப வலியாக இருக்குது. மொட்டி கை கால் எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்குது அயன்மேன். என்னால் அவன் கூட சண்டை போட முடியாது.
எனக்கு இன்னும் ரெஸ்ட் வேணும். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சிங்சான் அண்ட் ஃப்ராங்க்லின், நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அல்கா மாறணும். ஏன் அப்படின்னா, நம்ம சிட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. அவன் இந்த சிட்டியில் இருக்கிற மக்களை ரொம்பவும் துன்புறுத்துகிறான். அதை தடுக்கணும் அப்படின்னா இன்னொரு ஒரு அல்பவரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அல்கா மாறதுக்கு ஒத்துக்கணும். ப்ளீஸ் இந்த ஹெல்ப்பை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அயன்மேன் ப்ரோ. நம்ம சிட்டிக்காகவும் நம்ம அல்க ப்ரோவை இந்த மாதிரி பண்ணதுக்காகவும் அவனை கண்டிப்பாக நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம். நான் ஒத்துக்கிறேன். நான் இந்த மிஷினில் போய் நின்று நான் அல்கா மாறுறேன் அயன்மேன் ப்ரோ. நீங்கள் ரெடி பண்ணுங்கள் எல்லாத்தையும். கருப்பா, என்னடா சொன்ன, நீ அல்கா மாற போறியா? அதெல்லாம் முடியாது. எப்பயுமே நீ தான் ஃப்ராங்க்லின் பிகேம் அயன் மேன், ஃப்ராங்க்லின் பிகேம் ஸ்பைடர் மேன். எப்பயுமே நீயே மாறிட்டு இருக்க. இந்த தடவை சிங்சான் பிகேம் அல்க், அப்படிதான் பூமரங்குல டைட்டில் போட்டிருக்காரு. ஸோ நான் தான் இந்த தடவை அல்கா மாற போறேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீ போய் ஓரமா நில்லு அயன் மேன் ப்ரோ. நான் போயிட்டு அல்கா மாற போற ப்ரோ. நான் போய் நிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நான் எல்லாத்துக்கும் ரெடி. ஆரம்பிக்கலாம். சிங்சான் கண்ணா, நீ இந்த அல்கா மாறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த அல்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும்போது செமையாக பெயின் இருக்கும். அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கணும். அப்போ தான் வந்து நீ ஒரு அல்கா மாற முடியும். ஓகே அயன்மேன் ப்ரோ, எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே சிங்சான், நான் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, எல்லா கூலிங் செட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நீ அல்கா மாற போகிற சிங்சான். ரெடியாக இரு. என்ன சுத்தி எதுவும் நடக்குது ப்ரோ, அப்படியே கலர் கலரா இருக்கு. நீங்க ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும்போது வலிக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு வலிக்கவே இல்லை ப்ரோ. அப்படியே கிட்லிக்கா போட்டுற மாதிரி இருக்கு. அயன்மேன் ப்ரோ, இங்க பாருங்க, நான் அல்கா மாறிட்டேன். ஐயோ, என் காலில் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு. சிங்சான், வர்க் முடிஞ்சிருச்சு, நீ வெளிய வரலாம். சரி ப்ரோ, இந்த வெளில வரேன். டே ஃபிராங்க்லின், இங்க பாடுறோ. எவ்வளவு குள்ளமா இருந்தேன்னா இப்ப எவ்வளவு ஹைட் ஆயிட்டேன். என்ன பார்க்க எனக்கே பயமா இருக்குடா ஃபிராங்க்லின். சிங்சான் கண்ணா, நீ உடனே போய் அந்த அப்டாமினன் பொதுமக்களை ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கான். அவனை அடிச்சு அவனை முத நிப்பாட்டு போ. அயன் மேன் ப்ரோ, இதோ இப்போ உடனே போறேன் ப்ரோ. அதுக்கு ப்ரோ, உங்களை இந்த நிலைமைக்கான அந்த அப்டாமினன் சும்மாட மாட்டேன். நம்ம சிட்டியையும் காப்பாத்தணும். உடனே இங்கே இருந்து கிளம்புறேன். ஏய் ஃப்ராங்க்லின், அயன் மேன் ப்ரோ, நான் உடனே போறேன். ஏய் அப்டாமினன், உன்னை அழிக்கிறதுக்கு நான் வந்துட்டு இருக்கேன்டா இந்த அல்க் சிங்சான். ஏய் அப்டாமினல், எங்கடா இருக்க? அயன்மேன் ப்ரோ இங்கே தான் இருக்கிறதா சொன்னாரு. எங்க இருக்கா? ஆ, பார்த்துட்டேன், தூ இருக்கா. ஏய் அப்டாமினல், இந்தாடா என்னோட குத்த வாங்கிக்க. எப்படி, நான் யாரு தெரியுதாடா? நான் தான் அல்கி சிங்சான். இந்தா வாங்கிக்க, இதோட நீ செத்தடா. வருவியா எங்க பேச்சுக்கு? வருவியா? ஓய் தொலை. ஐயம்மா, ஐயோ, என்ன இவ்வளோ சீக்கிரமா இருந்தான். எனக்கே ரிப்பீட் பண்றானே எப்படி என்னோட கர்ஜிக்கிற சவுண்டே அதுலேயே ஓடுறியா? ஏய், இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாதுடா. என் சிட்டி அடிச்சதுக்காகவும் என் அழுக்கு ப்ரோவ நீ இந்த மாதிரி பண்ணதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னா இப்போ சேர்த்து உள்ள போவீங்க போறேன்டா. எஸ், இந்த ஃபைட்ல ஃபைனலா ஜெயிச்சது இந்த ஹல்கி சிங்சான். எப்படி ஜெயிக்க முடியுமா? நீ யாரா வேணாயிரு, எவனா வேணாயிரு, ஆனா என்னை விட்டு தள்ளியே இரு. சிங்சான் கண்ணா, சரியான ஃபைட் பண்ணடா. அவனை அடிச்சு துவத்தவன் துவச்சி கிழிச்சிட்டியாடா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே முடியாது. சூப்பர்டா அவன் பவர். என்ன மாதிரியே ஃபைட்டு பண்ணுறேன் சிங்சான். எனக்காகவும் இந்த சிட்டிக்காகவும் நீ அல்கா மாதிரி மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கடா. தேங்க்ஸ்டா கண்ணா. ஆனால் அல்க ப்ரோ, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம அயன்மேன் ப்ரோ தான். அவனால தான் நான் அல்கா மாறினேன். ஸோ அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறோம். டே சிங்சான், உன்னை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குடா. நான் கூட அல்கா மாதிரி இருந்தால் இந்தளவுக்கு ஃபைட் பண்ணியிருப்பேனான்னு தெரில. நீ அல்டிமேட் ஃபைட்டு. ஓகே கேஸ், நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இது நம்ம அல்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டினார், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம சிங்சான் அல்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறினா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.
இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் இருந்தால் லைக் போட்டுருங்க ப்ரோ, மறந்தாமல் லைக் போட்டுருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ப்ரோஸ், இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையில் உங்கள் எல்லாருக்கும் பை காய்ஸ், பை பாய்.